தமிழகத்தில் விறுவிறுப்படைகிறது தேர்தல் பிரச்சாரம். மூன்று நாள் பயணமாக தூத்துக்குடி வந்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. அரசாணை வெளியிடாமல் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடா? எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. தமிழகத்தில் மூன்று நாளாக தொடரும் அரசு பேருந்து ஊழியர் வேலை நிறுத்தம் இன்றாவது முடிவுக்கு வருமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. பத்தொன்பது செயற்கைக்கோள்களுடன் நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-51 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் 25 மணி நேர கவுண்ட் டவுன் தொடங்கியது.